செழுத்தையும் ஒன்று சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடன் பிறவாத சகோதர சகோதரருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உங்களுடன் நான் பேச வந்துள்ள தலைப்பு மண்வாசனை. மண்வாசனை என்றால் யாருக்கு தான் பிடிக்காது? மண்வாசனை பிடிக்காத மனிதர்களே உலகத்தில் கிடையாது. மழை பெய்ததும் மண்வாசனை வந்துவிடுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. மழை பெய்ததும் மண்வாசனை என்பது வராது. மண்வாசனை வருவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளது. ஒன்று பாக்டீரியாக்கள், மற்றொன்று ஓசோன் படலம். பாக்டீரியாக்கள் மண் மீது உள்ளன. காய்ந்த மண் மீது உள்ள பாக்டீரியாக்கள் மழை பெய்ததும் அப்பாக்டீரியாக்கள் தங்களது நுண்ணுயிரிகளை வீசுகின்றன. அந்த நுண்ணுயிரிகளை காற்று நமது நுகருக்கு எடுத்து செல்வதால் மண்வாசனை வருகின்றது. மற்றொன்று ஓசோன் படலம். ஓசோன் படலமும் மண்வாசனைக்கு காரணமாக உள்ளது. இடி மின்னலும் கூட மண்வாசனைக்கு காரணமாக உள்ளது. வாய்ப்படுத்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.